வணக்கம் நண்பர்களே நீங்க பாக்கிற தமிழ் கிரியேஷன் சேனல் நான் உங்க ஹரி பிரசாத் ஸ்பைடர்மேன் நோவை ஹோம் படத்துக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நூத்தி பதினாறு நாளுக்கு முன்னாடி தான் மொதல் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணாங்க அதுவே ரொம்ப லேட் தான் பட் இப்போ தோர் லவன் தண்டர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் நூத்தி பத்து நாள் தான் இருக்கு பட் இப்போ வரைக்குமே படத்துக்கு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருக்காங்க அதனால இப்போ ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா மார்வல் ஸ்டுடியோஸ் கிட்ட நம்ம டைகா வை தேட்டி கிட்ட ட்ரைலர் ரிலீஸ் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஈவன் பாய் சீரிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த சீரிஸோட அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்டை நம்ம டைகா வை ஏன் இன்னும் தோர் லவன் தண்டர் படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க அவங்களே கேட்க கிடைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போடு இருப்பாங்கிறத யோசிச்சு பாருங்க பட் இருந்தாலும் ட்ரைலர் ரிலீஸ் ஆகல அப்போ எப்போ தான் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இப்போதைக்கு ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு அந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அது டோர் தோர் படத்தோட சின்ன பிளாட் லீக்கும் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு அண்ட் இந்த பிளாட் லீக் முன்னாடியே கிடைச்சிருச்சு ஈவன் சில சேனல் ஆல்ரெடி இந்த பிளாட் லீக் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க பட் இருந்தாலும் நீங்கள் அங்கே பார்த்தா அதே பிளாட் லீக்கை திருப்பி பேசி நான் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண போகிறது இல்லை அங்கே நீங்க பார்க்காத புதுசாக இருக்க ஒரு ரெண்டு மூணு பிளாட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் அண்ட் அது இல்லாமல் இந்த டோர் ஃபோர் படத்தோட ஒரு சின்ன பிளாட் டீடைல ஸ்பைடர்மேன் நோய் ஹோம் படத்துலேயே லைட்டாக

அப்படிங்கிற நீங்க வச்சுக்கலாம் சோ அப்போ இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள இந்த ட்ரைலர் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காரு அந்த விஷயத்தை அவர் சொல்லியே கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள் ஆகுது அப்படி பாத்தீங்கன்னா மேபி அடுத்த வாரத்துக்குள்ள நீங்க இந்த ட்ரைலர் எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன் இந்த வாரம் மிஸ் மார்வல் ட்ரைலர் மார்வல் ரிலீஸ் பண்ணாங்க அதுபடி அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இல்ல அடுத்த வாரத்தோட எண்டுக்குள்ள மோஸ்டா இந்த ட்ரைலர் வந்துரும் தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் டிலே ஆக சான்ஸ் இல்ல அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம் வந்தா நல்லா இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க அடுத்து இப்ப இந்த படத்தோட பிளாட் டீடைல்ஸ் குள்ள போனோம்னா நான் இனியே சொன்ன மாதிரி நீங்க கேள்விப்படாத பிளாட் டீடைல் பத்தி தான் நான் சொல்ல போறேன் அதுபடி பாத்தீங்கன்னா மியான்மர் ஹேமர் பத்தி ஒரு

கேமரா சரி பண்ற மாதிரியும் காமிக்க போறாங்களாம் அதுக்கப்புறம் நம்ம தோர் கார்டியன்ஸோட சேர்ந்து சில அட்வென்ச்சருக்கு போற மாதிரியும் இனிஷியலா படத்துல காமிக்க போறதா சொல்றாங்க சோ இனிஷியலா நம்ம கார்டியன்ஸோட சேர்ந்து நிறைய இடங்கள தோர் சண்டை போடுற மாதிரியும் இந்த படத்துல அமைப்போம் தான் அண்ட் அங்க சண்டை போடுறப்ப அவன்ச்சர் சென் கேம் படத்திலேயே பார்த்த மாதிரி ஸ்ட்ராம்பேக்கர் மியால்னர் இந்த ரெண்டு ஹேமரி ஒன்னா தான் தோர் யூஸ் பண்ணி சண்டை போட போறதா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ இந்த லீக் உண்மையா இருக்க பட்சத்துல ஆல்ரெடி தோர் அந்த மியால்னர் ஹேமரை ரெடி பண்ணிட்டாரு சரி பண்ணிட்டாரு அந்த சரி பண்ண ஹேமர் தான் நம்ம ஜெயின் ஃபாஸ்டர் எப்படியோ எடுக்கிற மாதிரி இருந்து அவங்க லேடி தோரா மாறுற மாதிரி காமிக்கணும் பட் அதை எப்படி காமிக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வரும் அண்ட் இந்த லீக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா லைட்டா வாய்ப்பு இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது ஏன்னா தோர் என் கேம் பார்த்தோட எண்ணில் கார்டியன்ஸோட கிளம்புறதுக்கு முன்னாடி ஓடின் செத்து போன அந்த இடத்துல நின்று தான் வாழ்க்கை கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க அண்ட் அந்த இடத்துல தான் மியான்மர் ஹேமரும் உடஞ்சு போய் இருக்கும் அண்ட் அது இல்லாமல் கார்டியன்ஸோட அவர் கிளம்புறப்போ அவர் பேக் வழியாக நிறைய திங்ஸ் எடுத்துட்டு போற மாதிரி தான் அங்கேயே காமிச்சிருப்பாங்க அந்த பேக்ல மோஸ்டா அவரோட துணிமணிகளாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் அதுலயே மியான்மர் ஹேமரோட உடஞ்சு போன பீசஸும் மேபி இருக்கலாம் அந்த பீசஸ் அவர் எடுத்துட்டு போயிருந்தாருன்னா கண்டிப்பா இந்த லீக் நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு ஆனாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து கோர்த கார்டு ஹீரோவோட ஆர்ஜின் ஸ்டோரியை பற்றியும் லைட்டாக இந்த பிளாட் லீக்கில் பேசியிருக்காங்க நம்ம கோர்தகாட் கார்ட் பூச்சர் தேனோஸோட ஸ்னாப்பில் டஸ்ட் ஆகிடுவாராம் பட் அவரோட ஃபேமிலி அவரோட ஒய்ஃப் குழந்தைங்களாம் மோஸ்ட்டாக டஸ்ட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அண்ட் அஞ்சு வருஷம் கழிச்சு திருப்பி கோர்தகாட் புச்சர் அவரோட பிளானட்டுக்கே ரிட்டன் ஆகிறப்ப அவரோட பிளானட்டே மொத்தமாக அழிஞ்சு போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவரோட பசங்க எல்லாருமே செத்து போயிருப்பாங்களாம் அண்ட் அவரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அவர் டஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பிரெக்னென்ட்டாக இருந்திருப்பாங்களாம் அண்ட் அவரோட பிரெக்னென்ட் ஒய்ஃபும் செத்து போன மாதிரி தான் காமிக்க போகிறதா சொல்கிறாங்க அண்ட் இந்த விஷயம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நார்மலாகவே கோர்தகாட் புச்சருக்கு பூச்சருக்கு கடவுள்கள் மேலே நம்பிக்கை இருக்காதான் தேனோஸோட ஸ்னாப்புக்கு பின்னாடி அவரோட பிளானட் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்குமா அண்ட் அப்பவே கடவுள்கள் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கோர்த காட் புச்சர் நினைச்சிட்டு இருப்பாராம் தேனோஸோட ஸ்னாப்புக்கு அப்புறம் இடையில இருக்க அந்த அஞ்சு வருஷத்தில் அவரோட பிளானட் மொத்தமே அழிஞ்சு போயிடுச்சு யாருமே இப்போதைக்கு உயிரோட இல்லை அண்ட் அந்த அஞ்சு வருஷம் கேப்ல கூட தாம் மக்களுக்கு அந்த கடவுள்கள் யாருமே வந்து ஹெல்ப் பண்ணல அப்படின்னு கடவுள்கள் மேலே பயங்கரமாக கோவப்படுவாராம் அதுக்கப்புறம் தான் கடவுள்கள் எல்லாத்தையுமே கொல்ல போறேன் அப்படின்னு நம்ம கோர்தகாட் புச்சர் கிளம்ப போறதா இந்த படத்தில் அவரோட ஆர்ஜின் இருக்கும் அப்படின்னு இந்த லீக்ல சொல்லியிருக்காங்க பட் இந்த லீக்ல சொல்லாத விஷயம் என்னன்னா அவருக்கு எப்படி அந்த நெக்ரோஸ்வாட் கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த ஸ்வாடை வச்சு தான் அவர் எல்லா கடவுள்களையும்

அந்நாட்டு அவரோட மக்கள் எல்லாத்தையுமே மொத்தமாக அவங்க அழிச்சிருவாங்களாம் அந்த கோவத்தில் கோர்த காட் புச்சர் அங்கே இருக்க ஹெலா சர்ட்டர் இவங்க ரெண்டு பேர்த்த போட்டு தள்ளிட்டு ஹெலாவோட நெக்லஸ் வாடை எடுத்து இந்த மாதிரி தான் எல்லா கடவுள்களும் இருக்க போகிறாங்களா அப்படின்னு நினச்சி இருக்கிற கடவுள்கள் எல்லாத்தையுமே போட்டு தள்ள கிளம்ப போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் இந்த பிளாட் லீக்கில் சில பிளாட் ஹோல்ஸ் ஆக்சுவலி இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சர்ட்டர் அவர் ஆஸ்கார்ட் அழிச்ச உடனே அவரோட ப்ராஃபஸி முடியுது ஸோ இதை பார்த்தீங்கன்னா தோர் ரேக்னராக் படத்தோட ஸ்டார்டிங்லேயே அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார் அதனால் ஆஸ்கார்ட் அழிஞ்ச உடனே சர்ட்டரும் மோஸ்ட்டாக சாகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவரோட விதியே அதுதான் ஆஸ்கார்டு அழிச்ச உடனே அவரோட விதியும் முடிஞ்சிரும் அதுக்கு அதுதான் சிம்பிளாக அர்த்தம் அண்ட் அது இல்லாமல் ஃபைனலாக ஆஸ்கார்ட் அலிரீரசிகுவன்ஸ் ஷேர்டர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சைஸில் இருப்பார் அண்ட் ஆஸ்கார்ட் அழியிறப்பவே ஷேட்டரோட பாடியும் வெடிச்சு சிதறதை கொஞ்சம் க்ளியராகவே நீங்கள் பார்க்க முடியும் அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரேக்னராக அப்புறமும் ஷர்டர் உயிரோட இருப்பார் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி பட் ஹெல்லா உயிரோட இருக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்கு படத்திலேயே நம்ம ஹெலாவையும் சேர்த்து நம்ம ஷேர்டர் போடு தள்ள மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க பட் இருந்தாலும் இது சம்மந்தமாக ஒரு ஃபேன் தீரி ஆக்சுவலி ரொம்ப நாளாகவே இருக்கு ஷேர்டர் கத்தி வச்சு ஹெலாவை நோக்கி குத்துற சமயத்தில் எல்லா ஆக்சுவலி செத்தமாதிரி தான் படத்தில் காமிச்சிருப்பாங்க ஆனால் இந்த ஃபேன் தீயரி பிறகு ஹெலா ஹெல்லா ஆக்சுவலி அந்த இடத்துல அவங்க உயிரோட தான் இருக்காங்களாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இனிஷியலாக படத்தோட ஸ்டார்டிங்கில் பூமிக்க ஹெலா ஒரு போர்ட்டல் யூஸ் பண்ணி வந்திருப்பாங்கல்ல அதே மாதிரி ஒரு போர்ட்டல் யூஸ் பண்ணி ஹெலா அங்கிருந்து தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு இந்த ஃபேன் தேரியில் ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் இந்த ஃபேன் தேரி உண்மையாக இருக்க பட்சத்தில் பாசிபிளி ஹெல்லா வேணா ரேக்னாராக்கு அப்புறமும் உயிரோட இருக்கலாம் அண்ட் அப்படி உயிரோட இருக்க பட்சத்தில் இந்த தேரியும் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன தேரியும் நான் இப்போ கனெக்ட் பண்ணுற பாருங்க ஹெலா அங்கிருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் டேரக்டாக கோரோட பிளானட்ல வந்து விழுந்துடலாம் அண்ட் ஆல்ரெடி ஆஸ்கார்ட் மொத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு ஆஸ்கார்டில் இருந்து தான் மோஸ்ட்டாக நம்ம ஹெலாவோட பவரே வருது ஆஸ்கார்டு அழிஞ்சதுனால இப்போதைக்கு ஹெலா ரொம்ப வீக்காக கூட இருக்கலாம் ஆனால் முன்ன சொன்ன தீரிப்படி ஹெல்லா வந்து அங்கே விழுகிற சமயத்தில் ஆல்ரெடி நம்ம கோர் வந்து கடவுள்கள் எல்லாத்தையுமே கொல்லணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் அண்ட் இப்போதைக்கு ஹெலாவும் வந்துட்டாங்க அவங்களும் ஒரு கடவுள் தான் அண்ட் அவங்க கிட்ட நெக்ரோஸ் ஸ்வாடும் இருக்குது அப்படி இருக்கப்ப அந்த நெக்ராஸ்வாட் எடுத்து ஆல்ரெடி வீக்காக இருக்க ஹெலாவை நம்ம கோர் தான் அங்கேயே போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்வாடே எடுத்துக்கிட்டு இருக்கிற கடவுள்கள் எல்லாத்தையுமே போட்டு தள்ள போகிறேன் அப்படின்னு கிளம்பலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட தேரி நான் அந்த ரெண்டு தேரி கனெக்ட் பண்ணி நான் அந்த தீரிய சொல்லியிருக்கேன் அண்ட் இதுவுமே நடக்கிறதுக்கு லைட்டாக வாய்ப்பு இருக்குது ஏன் லைட்டாக தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா

மாதிரி இருக்கணும் அப்ப கோரத காட்புச்சார் அவங்களோட கிரௌனை எடுக்கிற மாதிரி தான் இருக்கணும் ஆனா இது வரைக்கும் லீக்கான கோரோட செட் பிக்ஸ் அதே மாதிரி லெகோ செட் இது எதுலையுமே கோரோட தலையில அந்த கிரௌனை இருக்காது பட் செட் பிக்ஸ்ல இருக்க வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா அந்த கிரௌனை சிஜிஐ தான் பண்ண போறாங்க அதனால செட் பிக்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை பட் லெகோ செட்ல கண்டிப்பா இருந்திருக்கணும் பட் லெகோ செட்லயும் பாத்தீங்கன்னா கோரோட தலையில அந்த கிரௌன் இருக்காது பட் லெகோ செட்ல அந்த கிரௌனை காமிச்சிருந்தா அப்பவே ஹெலாகிட்டு இருந்து தான் அவருக்கு பவர் வருது அப்படிங்கிறது பச்சையே தெரிஞ்சு போயிடும் ஸ்டோரியே வெளியே கிளியரா தெரிஞ்சுரும் அதனால கூட அந்த லெகோ செட்ல அவருக்கு அந்த கிரௌனை வைக்காம இருந்திருக்கலாம் அதனால இப்போதைக்கு அவருக்கு எப்படி அந்த பவர் கிடைக்க போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு பட் ஹெலா கிட்டிருந்து கிடைக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஹெலாவோட க்ரௌனை நம்ம கோர் த காட் பிக்சர் யூஸ் பண்ற மாதிரி தான் படத்தில் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் பட் அதுக்கான பாசிபிலிட்டிஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் அதை தாண்டி அதை படத்தில் எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து ஸ்பைடர் மேன் நோவை ஹோம் படத்தில் நியூ ஆஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன ஈஸ்டர் டேக் இருக்கும் இது கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவிஷன் நியூஸில் பொலிட்டிக்கல் டர்மாயில் கண்டினியூஸ் ஆன் நியூ ஆஸ் கார்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த லைன் கண்டினியூஸாக ஓடிட்டு இருக்கும் அது கண்டினியூ ஆகிறதுக்குள்ளேயே அடுத்த ஃப்ரேமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க பட் அடுத்த ஃப்ரேம் மாறதுக்கு முன்னாடி

பொலிட்டிக்கல் பிரச்சனையை நியூ எஸ் கார்டில் உருவாகியிருக்கு அண்ட் அவர் மூலியமா பிரச்சனை வருதுன்னா அவர் கண்டிப்பா நியூ ஆஸ் கார்டில் இருக்கணும் அப்ப இது மூலியமா ஜியூஸ் இப்போ நியூ ஆஸ் தான் இருக்காரு அப்படிங்கறது அது மூலியமாக லைட்டாக டீஸ் பண்றாங்க ஸோ ஜியூஸ் பார்த்தீங்கன்னா மார்வல் காமிக்ஸ்ல ஒலிம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் டைமென்ஷன்ல வாழ்ந்துட்டு இருப்பாரு அங்கே ஒலிம்பியன்ஸ் அப்படிங்கிற மக்கள் இருப்பாங்க அந்த மக்களுக்கு கடவுளா அவங்களோட லீடரா நம்ம ஜியூஸ் தான் இருப்பார் கிட்டத்தட்ட ஆஸ்கார்டியன்ஸுக்கு நம்ம ஓடி நித்த நாள் கிங்காக அந்த மாதிரி ஒலிம்பியன்ஸுக்கு நம்ம ஜியூஸ் கிங்கா இருப்பார் அண்ட் ஜியூஸை கிரீஸில் இடத்துல வாழ்ற கிரீஸ் மக்கள் எல்லாமே இனிஷியலா கடவுள் மாதிரி கும்பிட்டு இருப்பாங்க அந்த ஜியூஸை தான் இப்போதைக்கு நம்ம கோரத காட்பிச்சர் மேபி இந்த படத்தில் போட்டு தள்ளலாம் அப்படின்னு இனிஷியலாக நம்மலாம் பேசிகிட்டு இருந்தோம் பட் இந்த டீஸ் அதில் இருக்க இசட் வந்து ஜூஸாக இருக்க பட்சத்தில் நம்ம ஜூஸ் வந்து இந்த கோரத காட்பிச்சர் கையால் சாகலை அப்படின்னு அர்த்தம் அண்ட் அவரோட டைமென்ஷன்லேருந்து எதுக்காக அவர் நியூ கார்டுக்கு அடுக்க வந்திருக்கணும் அதுக்கு இன்னொரு சின்ன தீரி என்ன சொல்கிறாங்கன்னா கோரத காட்பிச்சர் ஆல்ரெடி அவரோட டைமென்ஷனுக்கு போய் அங்கே இருக்க மற்ற கடவுள்கள் மற்ற ஒலிமியன்ஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளியிருக்கலாம் அண்ட் நம்ம ஜூஸ் அங்கே இருக்க மீதி ஒலிமியன்ஸ் எல்லாருமே கோரத காட்பிச்சர்லேருந்து தப்பிச்சு டேரெக்டாக நம்ம இடத்துக்கு வந்திருக்கலாம் அண்ட் இடத்துல ஆஸ்கார்டியன்ஸ் எல்லாமே நியூ ஆஸ்கார்டுங்கிற ஒரு இடத்துல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர் டேரெக்டாக அங்கே நியூ வந்திருக்கலாம் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க அண்ட் நம்ம ஜூஸுக்கு எப்படி ஆஸ்காரியன்ஸ் தெரிஞ்சது அப்படின்னு வெல் விளாமிக்கு ஆல்ரெடி ஜூஸ் ஓடி இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன லிங்க் இருக்கும் மேபி யாருக்கு தெரியும் நம்ம ஜூஸ் ஓடினா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே மீட் பண்ணிருக்கான் அதனால ஆஸ்காரியன்ஸ் பத்தி அவருக்கு ஆல்ரெடி ஒரு சில நாலேஜ் இருந்து ஆஸ்காரியன்ஸோட ஹெல்ப் கேட்கறதுக்காக டேரெக்ட்டா அவர் நியூ ஆஸ் கார்டு கூட போயிருக்கலாம் அண்ட் நியூ ஆஸ்கார்ட்யே இப்போதைக்கு ஜூஸ் தங்கிருக்காரு அப்படின்னா ஜூஸ் பாத்தீங்கன்னா ஒலிம்பியன்ஸ்க்கு லீடரா இருந்தவர் நம்ம வல்கேரி விட கொஞ்சம் வயசானவர் தான் கண்டிப்பா இருப்பார் அண்ட் அவருக்கு தான் லீடர்ஷிப் குவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகம் ஆனால நம்ம வல்கேரி விட ஜூஸ் தான் இப்போதைக்கு இப்போதைக்கு நியூ ஆஸ்கார்டோட கிங்காக இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக நியூ ஆஸ்கார்டியன் சொல்கிறது கஷ்டம் தான் ஏன்னா ஜூஸ் வந்து ஒலிம்பியன் பட் இருந்தாலும் மேபி அதனால கூட ஒரு சின்ன பொலிட்டிக்கல் பிரச்சனை அங்கே நம்ம நியூ ஆஸ்கார்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அண்ட் அந்த இசட் ஜூஸாக இருக்க பட்சத்தில் இது பர்ஃபெக்டாகவே செட் ஆகும் அண்ட் அந்த இசட் ஜூஸாக மட்டும் தான் இருக்கணுமா வேற ஒரு வார்த்தையாக இருக்கக்கூடாத ஒரு ஆல்பெட்டை வச்சு நீங்கள் எப்படி ஜூஸ் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெல் இசட் அப்படிங்கிறது ரொம்ப அன்காமனான ஒரு வேட் அதில் இருக்க வார்த்தைகளே ரொம்ப கம்மி தான் அண்ட் அது இல்லாமல் இந்த இடத்துல அந்த டைட்டில் பொலிட்டிக்கல் டெர்மாயில் கண்டினியூஸ் ஆஸ் ஆஸ் அப்படின்னா யாரோ ஒருத்தரால் தான் அந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு தான் அங்கே ஆஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது கண்டிப்பாக ஒரு பர்சனாக தான் இருக்கணும் அப்போ இசட் அப்படிங்கிறது பாசிபிளி ஒரு பர்சனோட நேமாக தான் இருக்கணும் அது கண்டிப்பாக மோஸ்ட்டாக ஜூஸாக இருக்கிறதுக்கு தான் இப்போதைக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது அதுபடி பார்த்தோம்னா இப்போ ஜூஸ் ஆல்ரெடி நியூ கார்டுக்கு வந்திருக்கலாம் அண்ட் அது இல்லாமல் நியூ ஆஸ் நம்ம தோறும் வர பட்சத்தில் தோர் ஜூஸ் இவங்க ரெண்டு பேர் ஒன்னாக சேர்ந்து கூட கோர்த கார்டுச்சரோட சண்டை போடுற மாதிரி கூட அமையலாம் அண்ட் இதுபடி நடந்தால் ஜூஸ் கேரக்டருக்கு ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் பட் இனிஷியலாக ஜூஸ் கேரக்டர் இந்த படத்தில் வரப்படுறோன்னு சொன்னோடனே அவர் இனிஷியலாகவே கோர்த்த கார்டுச்சர் கையால் சாக போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மலாம் நினைச்சோம் அண்ட் அப்படி சாகிற மாதிரி இருந்தால் அவ்வளோ பெரிய ஆக்டரா இந்த ரோலை கேஸ்ட் பண்ணி அந்த ரோல சிம்பிளாக வேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும்ல அண்ட் அது இல்லாமல் ஜூஸ் கொஞ்சம் ஓவர் பவரான கேரக்டர் தான் அதனால இந்த ப்ளாட்டில் டீஸ் பண்ண விஷயம் அப்படியே படத்தில் நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ நீங்க இந்த வீடியோ சொன்ன மற்ற பிளாட் டீட்டெயில்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் சொன்னாங்க அப்படிங்கிறத மறக்காம கில கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு இன்ட்ரஸ்ட் ஆன வீடியோ எடுத்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் நான் உங்க பிரசாத் இது உங்கள் தமிழர்